வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 12வது பாடம் நிகழ்தகவு கோட்பாடு ஓர் அறிமுகம் பயிற்சி 12-2 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. முதல் முறை வீசுவதில் 5 விழுவது நிகழ்ச்சி ஏ எனவும், இரண்டாவது முறை வீசுவதில் 5 விழுவது பி என கொண்டால், இந்த இடத்துல நிகழ்ச்சி சரியா, நிகழ்ச்சி பி என கொண்டால் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பியை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பகடை இரண்டு முறை உருட்டப்படுகிறது. ஒரு பகடையை ரெண்டு தடவை உருட்டினாலும் சரி, இல்லை ரெண்டு பகடையை ஒரு தடவை உருட்டினாலும் சரி, நமக்கு கூறுவெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை, சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா 36 இருக்கும் சரியா. இப்போது ஏன்றது என்ன அப்படின்னா, முதல் முறை வீசும்போது 5 வர்றது, பீன்றது என்ன அப்படின்னா இரண்டாவது முறை வீசும்போது 5 வரக்கூடியது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் ஏ சர்பு பியை கண்டுபிடிக்கணும். இந்த பி ஆஃப் ஏ சர்பு பியை கண்டுபிடிக்கணும், நமக்கு பி ஆஃப் ஏ வேணும், பி ஆஃப் பி வேணும், பி ஆஃப் ஏ வெட்டு பி வேணும், இந்த மூணையும் கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ பாருங்கள், குறுவெளி எஸ் ஈக்குவல் டு ஒரு பகடையை இரண்டு முறை உருட்டினாலும் சரி, இல்லை இரண்டு பகடையை ஒரு முறை உருட்டினாலும் சரி, நமக்கு 36 அவுட்கம்ஸ் வரும். என்னென்ன பாருங்கள், 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6 இதில் ஆரம்பித்து அதுக்கடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வரிசையும் இதாகிட்டே இருக்கும், கடைசியில் என்ன முடியும், 6.6 முடியும் பாருங்கள். எண்ணி பார்த்துங்க, இதில் 36 இருக்கும், 36 வாய்ப்புகள் இருக்குது சரியா. இப்போ பாருங்கள், முதலிது ஏ என்பது முதல் முறை வீசுவதில் 5 விழும் நிகழ்ச்சி எண்கள். இந்த ஒவ்வொரு பாயிண்டில் இருக்கு இல்லையா, அதில் முதல்ல இருக்கிறது எல்லாமே முதல் முறை வீசும்போது வரக்கூடியது. இதில் இருக்க பாருங்கள், முதல்ல இருக்க எல்லாமே 5-1 ஆரம்பிக்குது. இதில் இருக்க ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் எல்லாமே 2 ஆரம்பிக்குது. இதில் ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் எல்லாமே 3 ஆரம்பிக்குது. இதில் ஃபஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பரும் 4 ஆரம்பிக்குது. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்க எல்லாமே 6 ஆரம்பிக்குது. அப்போது முதல் முறை வீசும்போது 5 ஆரம்பிக்கக்கூடிய எண்கள் 6 இதுக்கு 6 வாய்ப்புகள் இருக்குது. 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5, 5.6 இதான் என்னது, முதல் முறை 5 வரக்கூடியது. 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5, 5.6 எத்தனை உறுப்புகள் இருக்குது, 6 உறுப்புகள் இருக்குது. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏவோட மதிப்பு 6, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 36. நீங்கள் இதை கேன்சல் பண்ண வேண்டாம், கடைசியில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா அங்கே போய் நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும், வேணால் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து பாருங்கள், பி என்பது இரண்டாவது முறை வீசுவதில் 5 விழும் நிகழ்ச்சி எண்க. அப்போது பீன்றது என்னது, ரெண்டாவது தடவை வீசும்போது 5 வரணும். அப்போ ரெண்டாவது வரக்கூடியதில் 5 எங்கே இருக்குது, எங்கே இருக்கா, ரெண்டாவது வரக்கூடியதில் 5. அதே மாதிரி இங்கே ரெண்டாவது வரக்கூடியதில் 5, இங்கே ரெண்டாவது வரக்கூடியதில் 5, இங்கே ரெண்டாவது வரக்கூடியதில் 5, இங்கே ரெண்டாவது வரக்கூடியதில் 5, இங்கேயும் ரெண்டாவது வரக்கூடியதில் 5. அப்போ என்னென்ன, 1.5, 2.5, 3.5, 4.5, 5.5, 6.5. இதான் என்னது, இரண்டாவது வீசுவதில் 5 வரக்கூடியது. அது அப்படியே எழுதுவோமா, என்னென்ன இருக்குது பாருங்கள், 1.5, 2.5, 3.5, 4.5, 5.5, 6.5. இதில் எண்ணி பாருங்கள், நமக்கு மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கும். அப்போ என் ஆஃப் பியோட மதிப்பு 6. நிகழ்தகவு என்ன, என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பியோட மதிப்பு 6, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 36. இதையும் கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள், பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஏ வெட்டு பி வேணும். அப்போ பாருங்கள், ஏ வெட்டு பி இன்டர்செக்ஷன். அப்போது ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது வெட்டு, வெட்டுன்னா பொதுவாக இருக்கக்கூடிய, இங்கே பாருங்கள் ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய இது மட்டும்தான், 5.5. இது ஒன்று மட்டும்தான். அப்போ இதை மட்டும் எடுத்து எழுதலாமா, 5.5. அப்போது இந்த என் ஆஃப் ஏ வெட்டு பி, ஏ வெட்டு பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, அப்போ 1. இதுக்கு நமக்கு நிகழ்தகவு வேணும் இல்லையா, பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப்
ஏ வெட்டு பி பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 1 என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 36 நமக்கு தேவையான 3 மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் கணக்கை பாருங்கள் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஏ யூனியன் பியை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது என்ன பாருங்கள் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி சரியா ஈக்குவல் டு பி ஆஃப் ஏவோட மதிப்பு நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளோ பாருங்கள் 6/36 6/36 ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளவு 6/36 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளவு 1/36 ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் பகுதி சமமாக இருக்கா 36 அப்போ நம்ம ஒரு தடவை எழுதிட்டா போதும் தொகுதி அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் 6 + 6 - 1 ஈக்குவல் டு ஆன்சர் எழுதலாமா 6 கூட்டினா 12 1 கழிச்சோம்னா 11 அப்போ 11/36 இதுதான் நமக்கு தேவையான பி ஆஃப் ஏ சேர்ப்பு பியின் மதிப்பு எவ்வளவு 11/36 சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி